Hi friends, Iloka Vanakkam, this is Shibaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss poda theriyadhunga, stop loss poda kathukunga. Stop loss poda kathukittunga, ungalde target enna neenga fix pandreengalo, and the target alla complete hold panna kathukunga. Okay, idhula nariya per enna profit la yaarum hold pandrathu kedaiyadhu. பிரச்சனை என்னென்னா ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், கற்றுக்குங்க, ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய 499 மந்த்லி பே பண்ணுடைய பேபிள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஃபயர்ஸ், இந்த நாலு லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க் நீங்கள் அக்கௌண்ட் இந்த என்னுடைய ரெஃபரலில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்க் மூலமாக நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் லைஃப் டைமுக்கு. ஓகே, ஸோ நோ நீட் டு பே பர் மந்த், எவ்ரி மந்த் 499 பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருந்ததுன்னா இல்லை வேறு என்ன சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்கள் 499 பே பண்ணி ஒரு மாதம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். ஓகே சரி, இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் கூட ஆகிடுச்சு பாருங்க இன்றைக்கி ஒரு நாளில். ஸோ இதுக்கப்புறம் மேலே போன பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஆனால் மேலே பை போச்சு, திரும்ப வந்து நம்மளை ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொன்று சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள், பஜாஜ் ஃபைனான்ஸ், இதுக்கப்புறம் மேலே போனால் பையிங்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது மார்னிங்கில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, ஸோ இது பாருங்கள் பிஃபோர் மார்க்கெட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன், உங்களுக்கு ட்ரா பண்ணி. ஸோ பையிங்கான சின்னாரி இருந்தால் உங்களுக்கு என்ன சான்சஸ் இருக்குன்னு சொல்லி சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அது உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ என்னுடைய வியூ பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்ரி மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்ம ட்ரேடிங் லேர்னிங் பற்றிய விஷயம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எவ்ரி மந்தில். நீங்கள் அதை நீங்களும் வந்து லைவ்ல வரலாம், உங்களுடைய டவுட்ஸ்லாம் வந்து அதில் நீங்கள் கேட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ப்ரைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான். ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க. பேப்பர் ட்ரேடிங் மற்றும் ரியல் ட்ரேடிங் இதில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஹோல்ட் பண்ண தெரியல அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு 100 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் போட்டுட்றாங்க, ஒரு 150 டார்கெட் வச்சுட்டாங்க அப்படின்னா ப்ராஃபிட் பக்கம் போது ஒரு 10 ரூபா லாபத்தில் இருக்குது, 20 ரூபா லாபத்தில் இருக்குது அப்படின்னா அந்த வந்து ஹார்ட் பீட் வந்து அதிகமாக அடிக்குது. ஓகே, என்னுடைய அனுபவத்தில் என்கிட்ட வந்து போன வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எடுத்து இந்த 6-7 இயர்ஸாக நான் என்னுடைய கணிச்சதில் என்னென்னா இதுதான் மெயின் வந்து அவங்களுடைய பிரச்சனை. ஏன்னா அந்த ப்ராஃபிட்டில் வர சொல்ல அவங்களுடைய பதட்டம் வந்து ரொம்பவும் அதிகரிக்கும், இன்க்ரீஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. அதாவது அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சொல்ல இருக்கிறத விட அவங்களுடைய ப்ராஃபிட் டார்கெட் கிட்ட போக சொல்ல இருக்கிற பேனிக் வந்து ரொம்பவும் படபடப்பாக இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த பேப்பர் ட்ரேடிங் ரியல் ட்ரேடிங்கில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து எப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுரு ட்ரைனிங் போவாங்க. ஓகேங்களா, ஒரு சிலர் வந்து படிக்காமையே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ எப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுன்னு வச்சிங்களா, ப்ரைவேட் கம்பெனியில் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து 20 வருஷமாக வந்து ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்கார். ஓகே, 20 வருஷமாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவர் வந்து வெறும் 2ஆம் கிளாஸ் ஸ்கூலே போகலன்னு வச்சுக்கலாம், அவர் ஸ்கூலே போகலை, 2ஆம் கிளாஸ் படிச்சிருக்கார். அவர் நல்லா ஒரு என்ன சொல்லுது, ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்காரு, நல்ல சேலரி அவருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சரூபா 1.5 லட்சரூபா சம்பளம் இருக்குது இன்றைக்கி தேதியில் வந்து, 1 லட்சரூபா 1.5 லட்சரூபா சம்பளம். ஆனால் வந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஒரு படிப்பும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் நான். இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஒரு 3 வருஷம் வந்து 4 வருஷம் படிச்சுட்டு வராது, ஒரு டிகிரி ஹோல்டர் நல்லா படிச்சுட்டு இப்போ வந்து அதாவது அனுபவம் இல்லாமல் வெறும் படிப்பறிவோடு உள்ளே நுழையிறார் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே. அவருக்கும் வந்து கிட்டத்தட்ட சேலரிஸ் அவ்வளோ பண்ணுறாங்க, ஆனால் ப்ரொடக்ஷன் யார் அதிகமாக கொடுப்பாங்க, அதனுடைய சாதக பாதகங்கள்லாம் யாருக்கு தெரியும், ப்ராக்டிக்கலாக அந்த ஃபஸ்ட்லேருந்து 20 வருஷமாக இருக்காருங்களே அவருக்கு தான் தெரியும். ஓகேங்களா சரி, இந்த சின்ன விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஏன்னா நான் பேப்பர் ட்ரேடிங்ஸ் ரியல் ட்ரேடிங்ஸ் சொல்லி இதை நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேப்பர் ட்ரேடிங்
இதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா பேப்பர் ட்ரேடிங்கில் உங்களுக்கு நோ எமோஷனல், அதுக்கப்புறமா அன்லிமிட்டட் கேபிட்டல், பணம் எவ்வளோ வேணாலும் போட்டுட்ருக்கலாம். யார் பணம் போகுது, உங்களுக்கு பணமாக வேறவங்க பணமா? நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்லாம் சும்மா பைனா பை, சேல்னா செல், இவ்வளோ குவான்டிட்டி நான் பை பண்ண போகிறேன், இவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ, நீங்கள் 1 lakh குவான்டிட்டினா போடுங்க, 2 lakhs குவான்டிட்டினா போடுங்க, எவ்வளோ லேக் குவான்டிட்டினா போட்டு பை அண்ட் சேல் பண்ணிகிட்டே இருங்க. அதை எழுதி வச்சுட்டே இருப்பாங்க. ஆ மேலே போகுது பை, ஆ கீழே வருது சேல். நோ ஜீரோ எமோஷ்னல், 0%, 1% கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 0% எமோஷ்னல். ஓகேங்களா? இந்த 0% எமோஷ்னல் வந்து இந்த அன்லிமிட்டெட் கேபிட்டலாக சேர சொல்லும். ஓகேங்களா? ரிசல்ட் வந்து சக்ஸஸ் தான் வரும். 0% எமோஷ்னலும் இந்த அன்லிமிட்டெட் கேபிட்டலும் ரெண்டு சேர்ந்ததுன்னா சக்ஸஸ். இதே நீங்கள் ரியல் ட்ரேடிங்கில் எமோஷ்னல் வந்து 100%, 0% இல்லை, 100% எமோஷ்னல். ஒரு ரூபாய்க்கும் எமோஷ்னல், 1 rupee கூட எமோஷ்னல், 1 rupee கூட எமோஷ்னல். கேபிட்டல் வந்து லிமிட்டெட் கேபிட்டல். இந்த 100% எமோஷ்னலும் இந்த லிமிட்டெட் கேபிட்டலும் சேர்ந்துச்சுன்னா ஃபெயில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதாவது இங்கே நடக்கிற விஷயம் வந்து நான் வந்து ஒரு விரிவாக, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இழுத்துட்டு நம்மளுக்கு ஒன்றும் எந்த யூஸ் இல்லை. சரி, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஷார்ட் ஃபார்ம்னு உங்களுக்கு சொல்லிட்டேன், பேப்பர் ட்ரேடிங் வெர்ஸ் ரியல் ட்ரேடிங். சரி சார், அப்போது பேப்பர் ட்ரேடிங் யூஸ் ஆகாதா, பேப்பர் ட்ரேடிங் பண்ணவே கூடாதா, அப்போ டைரெக்டாக நம்ம பணம் போட்டு ரியல் ட்ரேடிங் தான் பண்ணணுமா அப்படின்னா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, பேப்பர் ட்ரேடிங் எதுக்காக பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி 10 trade பண்ணால் எத்தனை ட்ரேட் சக்ஸஸ் ஆகுது அப்படின்றதுக்காக பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறது. ஓகேங்களா? பேப்பர் ட்ரேடிங் ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்காக பண்ணுறதுல, நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறது. ஓகே, இப்போ 10 tradeல நீங்கள் 4-5 trade சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் கேம்லிங் டைப் ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுடைய ரூல்ஸ் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இது கேம்லிங் டைப். ஓகே, உங்களுடைய 10 tradeல 5-6 சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா ஓரளவுக்கு ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்க, ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப எஃபர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரேடிங் கற்றுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே ஓரளவுக்கு 10-6-7 சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் நல்ல ட்ரேடர் ஆகிட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கு தான் சொல்கிறது உங்களை ஒரு 3-4 பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ 10 trade எத்தனை ட்ரேடு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை ட்ரேடுக்கு இத்தனை சக்ஸஸ் ஆச்சுன்ற அவங்களுடைய ரிப்போர்ட்டை யாரும் காமிக்கவே மாட்டேன்றாங்க. ஓகே, ஸோ அது சின்ன வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாதத்துக்கு இந்த 20 நாள் அமைதி இல்லைனா 20 நாளில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் எடுத்திருப்பீங்க, கண்டிப்பாக ட்ரேட் எடுத்திருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் செட்டப் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் செட்டப் எதனா இருக்கட்டும் பரவாயில்ல, என்ன சொல்லுது, வீணாக போன ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கட்டும் பரவாயில்ல. ஓகே, ஸ்ட்ராட்டஜின்றது எதுவும் வீணாக போகிறதுல ஃப்ரெண்ட்ஸை புரிஞ்சுக்குங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒருத்தரால் கண்டுபிடிக்கப்பட்டு அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும், வேறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு இன்னொருத்தருக்கு சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு அவங்களுடைய மைண்ட் செட் வச்சு தான் புரியுமே தவிர, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. டேலண்ட்டை தெரியாமே போயிடுது. ஆனால் நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்குது ஃப்ரெண்ட், டேலண்ட் இல்லாமல் யாரும் கிடையாது. ஆனால் வர சொல்ல வரலாம், அதாவது மார்க்கெட்னா என்னென்னு தெரியாமல் உள்ளே வரலாம், ரைட், ஒத்துக்கலாம். அந்த வர சொல்ல சரி, ஒரு 500 rupees, 1000 rupees, 2000 rupees எடுத்துன்னு வராங்களா, சரி லாஸ் ஆகுதான், சரி நமக்கு செட் ஆகலை, நம்ம என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கங்க. அப்போவாது மீடியா ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்த காலத்தில் 2007லாம் வந்து என்ன சொல்ல, 1 GB நெட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து 200 rupees இருந்து, 1 GB வந்து 200 rupees இருந்தது அந்த டைமில். ஓகே, ஸோ அந்த 200 rupees 1 GB நம்ம கொடுத்து நம்ம நாலேஜ் தெரிஞ்சுக்க மீடியா இருந்தாலும் சப்போர்ட் பண்ண முடியும் எங்களால். ஓகே, ஸோ என்ன பண்ணால் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ரொம்ப கம்மி. சரி விட்றா, நம்மளே பார்த்துக்கலாம், நம்மளே ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 2014 வரலாம் நம்ம எங்களுடைய லாஸை வந்து அதிகரிச்சது. காரணம் என்னென்னா, இந்த 7 வருஷம் பயங்கரமான லாஸ், ரொம்ப அதிகமான லாஸ். ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் வந்து கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் 12 வருஷம் பசங்களாம் நல்லா ட்ரேடிங் பண்ணுறாங்க,
12 வருஷம் ரொம்ப யங்கர் சார், ரொம்ப ரொம்ப அழகாக ட்ரேட் பண்ணுறாங்க, ரொம்ப டெக்னாலஜி ரொம்ப சூப்பர் ஆகிட்டு இருக்குதுண்ணா இப்போது. ஆனால் வருங்காலங்களில் இன்னும் ரொம்ப நல்லாயிடும், ஏன்னா இப்போ வர யங்கர்ஸ் வந்து பிரெயின் நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஓகேங்களா, இப்போது நம்ம அவங்க வந்து கேமிங் டைமில் பார்க்குறாங்கத்த, ஓகே கேமிங் டைமில் பார்க்க சொல்ல என்னென்னா அவங்களுடைய, ஏன்னா எமோஷனல் இல்லாது நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பையன், ஒரு பையன்கிட்ட கேம் கொடுத்துருங்க, கேம் லேப்டாப் அந்த கேம் டைப்பில் அதை விளையாடுன்னு சொன்னால் அவன் சூப்பராக விளையாடுவோம். அதையே ஒரு பணமாக கொடுத்து நீங்கள் பண்ண சொல்லும் அண்டர் ப்ரெஷரில் வந்துடும், பணமாக கொடுத்து நம்ம பிள்ளைங்க அண்டர் ப்ரெஷரில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த பேப்பர் ட்ரேடிங்கிறது எப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியை எந்த அளவுக்கு ரிஸ்க் ரேஷியோ நமக்கு இருக்குது, நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும்னு தரேன். இதுவே வந்து லைஃப் ஆகிடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதனால் 6 மந்த்லேருந்து 1 இயர் ஏன் டைம் எடுத்துங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கங்க. அது வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ண சொல்ல இங்கே மிகப்பெரிய வில்லன் யாருன்னா எமோஷ்னல். இந்த இது வந்து பெரிய விஷயம் இல்லை, இந்த பேப்பர் ட்ரேடிங்கு, இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த இது அது இது என்ன சொன்னீங்க எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்தில் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. 6 மாதம் கூட தேவைப்படாது, 4 to 5 மந்த்ஸில் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. இது பெரிய விஷயம் இல்லை. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போக சொல்ல உங்களுடைய எமோஷனல் இந்த பெரிய பெரிய வில்லன், மகா பெரிய வில்லன். ஓகே, இந்த எமோஷ்னல் தான் நீங்கள் பீட் பண்ணுறது தான் இருக்குது வேலை. அந்த எமோஷ்னலில் பீட் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லுது, அது இருக்கிறதுலே ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் என்னென்னா இந்த எமோஷ்னலில் பீட் பண்ணுறது தான். எமோஷ்னல் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ட்ரையாங்கல் பேட்டர்ன் நீங்கள் வகுத்துட்டீங்க. ஓகேங்களா, இப்போ உங்ககிட்ட பணம் வந்துடுச்சு, இதில் பணம் இல்லை, பேப்பர் ட்ரேடிங்கில் நோ மணி, ஒன்லி என்ன சொல்கிறது அன்லிமிடெட் அது இமேஜின் தானே, அது நான் எழுதிட்டேன் பேப்பரில் வைக்கிறேன். ஆனால் இதில் அப்படி கிடையாது, ரியல் மணி. உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. ஓகே, அந்த 10,000 ரூபாய் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம், இந்த மாதிரி போயிட்டுருக்கு சொல்ல என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய ட்ரையாங்கல் பேட்டர்ன் இருக்குதுங்களா, இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் இதில் வற்புறுத்தி போட ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து 9:00 ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 9:15 ஸ்டார்ட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 11:00 ஆகும். இந்த 11:00 உங்களால் சும்மா இருக்க முடியாது, அதுக்குள்ளே என்ன பண்ணுங்க ட்ரையாங்கல் பேட்டர்ன் போட்டு போட்டு பார்ப்பீங்க, எங்கெங்கே வருது பார்க்கலாம், எங்கெங்கே வருது பார்க்கலாம். ஒரு சில இடத்துல வராமையே இருக்கலாம், ஓகே ஒரு சில இடத்துல வராமல் இருக்கலாம், அதை வற்புறுத்தி போடுவீங்க. ஓகேங்களா, அதை வற்புறுத்தி ஒரு ட்ரெண்டு ஃபாலோ பண்ண, அந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் மேலே பாடி க்ளோஸ் விடும், அந்த ட்ரெண்டு போனது கூட தெரியாமல் நீங்களாக ஒரு ட்ரெண்டை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டு டா பண்ணுங்க. ஓகே, இது ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்துச்சு, இல்லை இது இது கனெக்ட் பண்ணால் இதுவும் ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்துருச்சு, ஏதோ உங்கள் அது வற்புறுத்தி போடுவீங்க இல்லையா, அதுதான் எமோஷ்னல். அந்த எமோஷ்னல் உங்களை போட வைக்கும் ட்ரையாங்கல் பேட்டர்ன். ஆனால் இதே நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ண சொல்ல தெளிவாக போடுவீங்க ட்ரையாங்கல் பேட்டர்னா, அந்த கரெக்டாக எட்ஜு தான் வரணும், பாடி க்ளோஸ் உள்ளே தான் இருக்கணும், நான் எதுக்கு வந்தால் ட்ரேட் எடுப்பேன், இந்த மாதிரி வந்து டிசிப்ளினாக பண்ணுவீங்க. அதையே உங்ககிட்ட பணம் வச்சிருந்து நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ண சொல்ல இதே நீங்கள் ஒரு ட்ரெண்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரெண்டில் ட்ராப் பண்ண சொல்ல நீங்கள் இந்த கண்டிஷன் என்ன பண்ணுவீங்க, இந்த ட்ரெண்டை உங்ககிட்ட மணி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எமோஷனலாக ட்ரேட் எடுப்பீங்க. ஆனால் பேப்பர் ட்ரேடிங் பண்ண சொல்ல நீங்கள் ட்ரெண்ட் என்னென்ன வாட்ச் பண்ணுவீங்களோ எல்லா ஆயத்தடி ஸ்டடிலாம் பண்ணி நோ ட்ரேட் ட்ரேட் அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்லுவீங்க. ஆனால் பணம் போட்டு பண்ண சொல்ல இந்த இடத்துல வந்து எமோஷ்னலாக ட்ரேட் பண்ணுவீங்க. ஸ்டாப் லாஸ், அதாவது சொன்ன ஸ்டாப் லாஸ் டார்கெட் சேம் பிரச்சனை, முதல்ல ஃபஸ்ட்டில் சொன்னேன் இல்லைங்களா டார்கெட்டில் ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, சேம் அதே பிரச்சனை கண்டினியூ ஆகும், ஃபெயில் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி கரெக்டாக ஒர்க் ஆகுது, என்னால் அதை அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ண முடியலன்னா இந்த பேப்பர் ட்ரேடிங்க்கு உங்களுக்கு வேலை இல்லை. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்க. உங்களால் சக்ஸஸ்ஃபுல் இந்த க்ளோஸ் பண்ணிடுறேங்க ஃபைலில், நியூ ஓப்பன் பண்ணிக்கிறேன், நான் ஆல்ரெடி போட்டுடுறேன். ஓகே, உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களால் அப்ளை பண்ண முடியல, நீங்கள் எமோஷனல் லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுடைய பணத்தை ஃபஸ்ட்டு விட்ரா பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து விட்ரா பண்ணுங்கள். விட்ரா பண்ணிவிட்டு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டு 0 பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களோட டிமேட் அக்கௌண்ட் 0 பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா எமோஷ்னல் ரியல் ட்ரேடிங் இல்லையா, ரியல் ட்ரேடில் இந்த எமோஷ்னலை எப்படி உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும்னு பாருங்கள். ஏன்னா இதில் நோ எமோஷ்னல் சொல்லலைங்களா, இந்த நோ எமோஷ்னலில் இந்த ரியலில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பணம் இருக்கிறதா ரியாலிட்டி நினச்சிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த ஃபீல் கொண்டு வாங்க. இதில் இப்போ அந்த எமோஷன்ஸ் 100% எமோஷன் சொன்னீங்களா, இந்த எமோஷனில் ரியல் ஃபீல் கொண்டு வாங்க. ஏன்னா அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களோட சக்ஸஸ் இதுக்கு வர முடியுமே தவிர, இல்லை நான் என்ன தான் இருந்தாலும் பணம் போட்டால் தான் அந்த ரியல் ஃபீல் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணம் வந்து 0 ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பணம் போட்டு நீங்கள் பண்ணணும்னா 0 ஆகும். அந்த ரியல் ஃபீலை கொண்டு வந்தீங்கன்னா, அந்த ரியல் ஃபீலை கொண்டு வந்தீங்கன்னா எப்படி சொல்லி கொண்டு வந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட பணம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பேப்பர் ட்ரேட் இதில் நீங்கள் எப்படி பேப்பர் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பேப்பர் ட்ரேடுக்கும் இதில் ட்ரேடுக்கு என்னென்னா இதில் செகண்ட்ஸ் வைஸ் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேட் எடுக்கிறீங்க ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்,
உங்களுக்கு அமைஞ்சதுலேங்க. ஓகே, நீங்கள் ஒரு 9:00 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, உங்களுக்கு இந்த ட்ரேட் வந்து ஒரு 11:00 அமையுது. அந்த 11:00 அமைய சொல்ல அந்த என்ன மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னா இல்லை டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னா இல்லை சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், எந்த பேட்டர்ன் அமைஞ்சிச்சு, எந்த ஸ்டாக்கு எத்தனை செகண்ட்ஸ் கமிச்சு, 10:45 கமிச்சுதா டைமிங்கோட எத்தனை லாட்டு எழுதுங்க. எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு 2 மாதம் இருங்க. அப்போ என்ன ஆகும், இந்த 100% எமோஷனல் இருக்குதுங்களா, இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20% ரெடியூஸ் ஆகும். ஓகே, மொத்தமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறது இல்லை, ஏன்னா உங்களுக்கு மணி இல்லை. நல்லா கவனிங்க. இப்போ இதில் நான் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, டைம் வைஸோட டென்ஷன் இல்லாமல் இந்த 20% ரெடியூஸ் உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா 80% கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ண முடியும். அப்போது ஒரு 50% நீங்கள் ஓரளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ இந்த கேபிட்டலில் அப்போ அந்த டைமில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இல்லை, நான் என்ன தான் இருந்தாலும் ரியல் பண்ணி போட்டது பண்ண, இந்த 100% எமோஷனாக கூட உங்களால் ஃபைட்டிங் பண்ண முடியவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, இந்த 100% எமோஷனாக கூட உங்களால் ஃபைட்டிங் பண்ணவே முடியாது. அதனால் அந்த 100% எமோஷனில் ஒரு 50-80% ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட ஃபைட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த 50% எமோஷனாக கூட ஃபைட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் சக்ஸஸாக வர முடியும். ஆனால் முழுக்க முழுக்க நான் அமௌண்ட் போட்டு தான் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லைக்கானை கிளிக் பண்ண மறந்துடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், எதிர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ண மறந்துடுங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் இதே மாதிரி ஒரு லேர்னிங் வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.